சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் வறண்டு கிடக்கும் சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இது பற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தேவப்பிரியன் கூடுதல் விவரங்களை தருகிறார். அவரோடு பேசலாம். தேவப்பிரியன், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி அப்படிங்கிறது 5000 ஏக்கர் இருந்தது. அப்புறம் படிப்படியாக குறைந்து மேடவாக்கத்திலிருந்து பள்ளிக்கரணை வரைக்கும் ஒரு 1500 ஏக்கராக குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தற்போது என்ன நிலவரம்? கார்த்திகேயன், நீங்க கூறியது போல உண்மைதான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தே இதனுடைய முக்கியத்துவம் உணரப்பட்டு அதனை பராமரிக்க வேண்டும் என்ற குரல்கள் பரவலாக ஒலித்து வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த சதுப்பு நிலம் என்பது கண்டறியப்பட்டு அப்போதைய கணக்கீடின்படி சுமார் 5200 ஏக்கரா என்ற அளவில் அரசு ஆவணத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து சென்னை நகரம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் பல ஆக்கிரமிப்புகளின் காரணமாகவும் இந்த சதுப்பு நிலத்தின் முக்கியத்துவத்தை பலரும் உணராமல் அதை தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பின் காரணமாக அதனுடைய தனக்கே உரிதான தன்மை இழந்து வருவதாகவே சுற்றுச்சூழலாளர்கள் கூறி வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் இந்த பள்ளிக்கரணை வெள்ளச்சேரியிலிருந்து மேடவாக்கம் துறைப்பாக்கம் போன்ற முக்கிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையும் இந்த சதுப்பு நிலம் அருகிலே இருக்கிறது. இதன் காரணமாக இதனுடைய அளவு என்பது தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே வந்தாலும் கூட அதனை நாம் பராமரிக்க தவறிவிட்டோம் என்றுதான் சுற்றுச்சூழலாளர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் தற்போதைய கணக்கெடுப்பின்படி சென்னை மாநகராட்சி தரப்பிலும் வனத்துறை தரப்பிலும் சுமார் ஒரு 2000க்கும் குறைவான ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்பு தான் இருக்கிறது. என்றால் மீதி 3000 ஹெக்டேர் நிலப்பரப்பு என்ன ஆனது என்பது குறித்து ஒரு தெளிவான கணக்கீடுகள் இல்லை என்பதுதான் உண்மை. மற்றொரு விஷயம் என்றால் தொடர்ந்து கொட்டப்படும் கழிவுகள், இதிலிருந்து வெளியேற்றப்படும் நீர், அதாவது சதுப்பு நிலத்தினுடைய தன்மை என்பது தொடர்ந்து நீர்வரத்து எவ்வளவு வந்தாலும் கூட ஒரு வெள்ள வடிகாலாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கும். அவ்வளவு நீரையும் தனக்குள் தாங்கி வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போது புறநகர் பகுதிகளில் கழிவுநீர் தன்மது பாதாள சாக்கடை திட்டம் என்பது முழு அளவில் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. அதன் காரணமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் என்பது முழுவதுமாக இங்கே கொட்டப்படுகிறது. நீங்கள் காட்சிகளில் கூட பார்க்க முடியும் எந்த அளவுக்கு ஒரு கருமையான ஒரு கழிவுநீர் விடப்படுகிறது. அதன் மூலமாக இதனுடைய தன்மை எவ்வாறு சீரழிந்து வருகிறது என்பதை பார்க்க முடியும். ஒரு அழகான காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காட்டுவார். பல வெளிநாட்டு பறவைகள் இந்த இடத்தில் வந்து கொண்டிருப்பது, வலசை செல்லக்கூடிய சுமார் 100க்கும் மேற்பட்ட வகையான பறவைகள் இந்த இடத்தில் தற்போது குவிந்திருப்பதையும் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்வரை சுமார் 160க்கும் மேற்பட்ட வகையான வலசை பறவைகள் இந்த பகுதிக்கு வந்ததாகவும் தொடர்ந்து கொட்டப்பட்ட கழிவுகள் காரணமாக இதனுடைய தன்மை மெல்ல மெல்ல இழந்து இதன் காரணமாக தற்போது வலசை பறவைகளின் வருகை குறைந்து விட்டதாகவும் சுற்றுச்சூழலாளர்கள் கருதுகிறார்கள். அதாவது ஆசியாவிலேயே இந்த பள்ளிக்கரணைக்கென்று ஒரு தனித்துவமான பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. என்னவென்றால் ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்னீர் சதுப்பு நில பகுதி இது மட்டும்தான். ஏனென்றால் மிக பரந்த ஒரு நகரப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த சதுப்பு நிலமானது பல நுண்ணுயிர்கள், அதாவது 40க்கும் அதிகமான நுண்ணுயிர்கள் வாழக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது. 9க்கும் மேற்பட்ட அரிய வகை தவளைகள், பறவைகள் என்பது பல இயற்கை சார்ந்தவர்கள் வந்து பார்க்கக்கூடிய இடமாகவும் இது இருக்கிறது. ஆனால் தற்போது கொட்டப்படும் கழிவுகள் இதனை தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதன் காரணமாக இந்த சதுப்பு நிலம் என்பது தனக்கே உரிதான ஒரு தன்மையை மெல்ல மெல்ல இழந்து வருவதாக அவர்கள் வருந்துகிறார்கள். தற்போது நம்முடைய சுற்றுச்சூழலாளர் சேஷன் அவர்கள் தற்போது நம்ம இருக்கிறார்கள் பேசலாம். சார், இந்த சதுப்பு நிலம் தற்போது எந்த மாதிரியான ஒரு தன்மையை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கான ஒரு சீர்கேடு அடைஞ்சிட்டு இருக்கதா நீங்க ஃபீல் பண்றீங்க? ஐயா வணக்கம். இந்த பகுதி சற்றே இந்த சதுப்பு நில காடு வந்து என்னன்னா ஏறக்குறைய 250 ஸ்கொயர் கிலோமீட்டர் நீரை உள்வாங்கிய பகுதி, அதாவது கேஷ்மெண்ட் ஏரியா என்று சொல்வார்கள். அதை வாங்க, ஆனால் இப்பொழுது அதில் ஏறக்குறைய 1/4 கூட கிடையாது. அதாவது என்னன்னா ஒரு 1000 ஹெக்டேர் நிலம் கூட இப்ப வந்து காட்டு இந்த சதுப்பு நில காட்டில் இல்லை. அதில் பெரும்பாலும் அரசாங்கத்தின் பாலிசி டிசிஷன் அது என்ன ஆயிட்டுன்னா எண்ணெய் ஓட்டி மத்திய அரசு, அதாவது சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் சொந்தமான எண்ணெய் ஓட்டி இங்கே அலுவலகம் கட்டியிருக்கிறார்கள். மற்றும் விண்மில் எனர்ஜி அவர்கள் அலுவலகம் கட்டியிருக்கிறார்கள். பல இது ஐடி காரிடர்கள் பல இந்த பகுதியை ஆக்கிரமித்து இடங்களை ஆக்கிரமித்திருக்கிறார். அதற்கு இதற்கு இந்த பகுதிக்கு வர வேண்டிய தண்ணீர் நீர் வரத்துக்கூடிய அனைத்தும் ஆக்குப்பை செய்யப்பட்டதால் இந்த பகுதிகளில் இப்பொழுது நீர்வரத்து மிகவும் குறைந்து விட்டது. அதாவது எனக்கு தெரிந்து ஏறக்குற 160 வகையான பறவைகள்
வெளிநாட்டு பறவை வலசை பறவைகள் இங்கு வந்து கொண்டிருந்தன. இப்பொழுது மிகவும் குறைந்து விட்டன. சென்ற வருடம் கூட ஏறக்குறைய வந்து நானே கணக்கெடுத்திருக்கிறேன், 560 பூனாறைகள், அதாவது ஃப்ளமிங்கோஸ் இந்த பகுதி. இப்பொழுது ஏறக்குறைய 100 எண்ணிக்கைக்குள் தான் வந்திருக்கின்றது. பார்ப்பதற்கு வெறும் வேதனையாக இருக்கின்றது. கார்த்திகேயன், சொல்லுறதை கேட்டிருப்பீங்க, அதாவது தொடர்ந்து வரக்கூடிய பறவைகள் ரஷ்யாவில் இருந்தும் சரி, மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் சரி, இவ்வளவு பறவைகள் வந்திருக்கிறது. ஆனால் தற்போது பள்ளிக்கரணை சீரழிந்து வருவதன் காரணமாகவும், தொடர்ந்து கொட்டப்படும் கழிவுகள் காரணமாகவும், இதுக்கே உரிதான ஒரு தன்மை இழந்து வருவதன் காரணமாகவும் பறவைகளின் வருகை குறைந்து வருகிறது. மற்றொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், 2012 பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியை பறவைகள் சரணாலயமாக அமைக்கப்படும் என்று மாநில அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரைக்கும் அது தொடர்பான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் பெரும் தேவப்பிரியன் சேஷன் பேசுற போது, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிக்கு நீர்வரத்து வரக்கூடிய பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. கடல், ஏரி, இது மாதிரியான குளங்கள், அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரையும் இந்த சதுப்பு நிலம் தேக்கி வைத்திருக்கும். ஒரு மாதத்திற்கு முன்னாடி தான் கடுமையான மழை பெய்திருக்கிறது. வழக்கத்துக்கு அதிகமாகவே சென்னையில் மழை பெய்திருக்கிறது. அப்ப நீர் தேங்கி இருக்குமே, அப்படி இருந்தாலும் கூட இப்ப நீர் இல்லை, வறண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக காத்தி, நீங்க சொல்றது சரிதான். அதாவது கடந்த டிசம்பர் 2-3 தேதிகளில் சென்னையில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கின் காரணமாக முழுவதுமாக இந்த வேளச்சேரி மேடவாக்கம் பகுதி முழுவதுமாக வெள்ள நீரில் மிதந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த பகுதியில் பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வடிவதற்கும் வெள்ளநீர் வடிவதற்கும் முக்கிய வடிகாலாக இருந்தது இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்தான். ஏனென்றால் இயற்கையாகவே சதுப்பு நிலங்களுக்கு வெள்ளநீர் வடிக்கக்கூடிய தன்மை, அதாவது எவ்வளவு தண்ணி, ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர்ஸ், எவ்வளவு தண்ணி வந்தாலும் அதை ஈர்த்துக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது இந்த சதுப்பு நிலங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி அதற்கு வரக்கூடிய தண்ணீர் வழிகளை நம்ம அடைத்துவிட்டால் மிக விரைவாகவும் அது வறண்டுவிடும். இதுதான் இயற்கையாகவே சதுப்பு நிலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒருவேளை இது வறண்டு விட்டால் எளிதாக ஆக்கிரமிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சுற்றுச்சூழலாளர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் முழுவதுமாக இந்த சதுப்பு நில முக்கிய பகுதிகள் அனைத்தும், அதாவது துறைப்பாக்கம் செல்வதற்கான பிரதான சாலை, வேளச்சேரி தாம்பரம் பகுதிகளுக்கு செல்வதான பிரதான சாலை, எல்லா சாலைகளிலுமே, அவுட்டர் ரிங் ரோடு எல்லாமே இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றிதான் அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக சிறு ஓடைகளும் சரி, முக்கிய கால்வாய்களும் சரி, சாதாரணமாக உபரிநீர் வரக்கூடிய வழிகளும் முழுவதுமாக தடைப்பட்டுள்ளது. நீங்கள் காட்சிகளில் ஏற்கனவே நாம் எடுத்து அனுப்பிய காட்சிகளில் பார்த்தோம் என்றால், தற்போது இருக்கக்கூடிய ஒரு சில வழித்தடங்களில் கூட கழிவுநீர் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது. மற்ற நீர் என்பது வருவதற்கான வழிகள் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. தண்ணீர் ஓரளவுக்கு, அதாவது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தண்ணீர் முழுவதுமாக இங்கே வந்து தேங்கியிருந்தாலும் அதிலிருந்து வெளியேற்ற வேண்டுமென்றே வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீரின் காரணமாக இந்த நீர் மெல்ல மெல்ல, இந்த சதுப்பு நிலமானது மெல்ல மெல்ல வறண்டு வருகிறது. அதன் காரணமாக நீங்க காட்சிகளில் பார்க்க முடியும், தற்போது இந்த தண்ணீர் தேங்குவது என்பது ஒரு சில இடங்களில் குறைந்து வருகிறது. அளவுக்கு அதிகமாக கொட்டப்பட்டுள்ள கழிவு, அது மட்டும் இல்லாமல் குப்பைகளின் காரணமாகவும், எரிக்கப்படுவதன் காரணமாகவும், அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் இருந்து கொட்டப்படும் கழிவுகளின் காரணமாகவும், ஏற்கனவே இந்த தண்ணீரும் ஆனது கூட முழுவதுமாக ஒரு கருப்பு நிறமாக மாறிவிட்டது. அதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் என்பது மாசடைந்து வருவதாக கூறுகிறார்கள். அதாவது பள்ளிக்கரணை, மேடவாக்கம், துறைப்பாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பகுதி என்பது இந்த சதுப்பு நிலத்துடைய சிறப்பம்சம். அந்த நிலத்தடி நீர் மட்டமும் தற்போது இதன் காரணமாக பாதிப்படைந்து வருவதாகவும், மாசடைந்து வருவதாகவும் சுற்றுச்சூழலாளர்கள் கூறுகிறார்கள். கார்த்திகேயன், தேவபுரம், நீங்க கூறியது போல இப்ப அழிவு நிலையில் உள்ள இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகிறது? நிச்சயமா ரத்திகா, அதாவது வனத்துறை சார்பாக சுமார் ஏற்கனவே வனத்துறை வசம் 1200 ஹெக்டேர் இளம் வந்து வனத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் இதை பாதுகாப்பதற்கு என்று அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறினாலும் கூட வனத்துறை சார்பாக இதுவரைக்கும் இந்த இடத்தில் ஒரு ரோந்து வாகனமோ அல்லது ஒரு வனத்துறை அலுவலகமோ இதுவரைக்கும் இடம்பெறவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த சதுப்பு நிலத்தை சுற்றிலும் ஆக்கிரமிப்புகளும் சரி, கழிவுகள் கொட்டப்படுவதும், இரவு நேரங்களில் கழிவுநீர் திறந்துவிடப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. அதனை தடுப்பதற்கு நிச்சயமாக நேரத்தில் ரோந்து வாகனங்கள் வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு வனத்துறை அலுவலகம் கூட, முழு நேரமும் செயல்படக்கூடிய வனத்துறை அலுவலகம் கூட இந்த பகுதியில் இல்லை. இது குறித்து சேஷன் அவர்களிடமே மீண்டும் கேட்கலாம். சார், இதுவரைக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், குறிப்பா இதை மீட்கிறதுக்கு வனத்துறை இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும்னா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் நினைக்கிறீங்க நீங்க? வனத்துறை வந்து இமிடியட்டாக இந்த இடத்துல வந்து இங்க ஏற்கனவே ஒரு செக் போஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதுல வந்து தேவையான மேன் பவர் கிடையாது. அது நிச்சயமா உடனே மேன் பவர் அதிகம் இன்க்ரீஸ் பண்ணணும்.
செகண்ட் வந்து நைட்ல வந்து நானே பார்த்திருக்கேன் நிறைய முறை. தொடர்ந்து அதாவது அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், முழு நேரமும் செயல்படக்கூடிய ஒரு வனத்துறை அலுவலகம் செயல்படுத்தப்பட வேண்டும், போதுமான அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று இவர் கூறியிருக்கிறார். கார்த்திகேயன், இது தொடர்ந்து உங்களிடம். தேவப்பிரே, நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜெயஸ்ரீ இணைப்பில் வந்திருக்கிறாங்க, அவங்களோட பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே வறண்டு போயிருக்கு, அந்த பகுதியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்தினால நீர்மட்டம் இவ்வளவு குறைந்து போயிருக்கிறது? அது டெலிபரேட்டா அதை ஃபிளஷ் பண்ணதுனால தாங்க குறைஞ்சிருக்கு, இல்லைன்னா அது மாதிரி தண்ணி குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க கடந்த ஒரு 15 வருஷமா நாங்க இதுல தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏப்ரல் மே மாதங்கள்ல தான் ஓரளவுக்கு வறண்டுமே தவிர, இது மாதிரி கம்ப்ளீட்டா ட்ரையா ஒரு சமபூமி மாதிரி ஆறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம அதை ட்ரெஜ் பண்ணி அது ஒகையமடவு கண்ணகி நகர் பக்கிங்ஹாம் கெனால்ல சில இன்டர்வென்ஷன்ஸ்னாலதான் தண்ணி வடிஞ்சிருக்கே தவிர, இல்லைன்னா வடியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வெளியேற்றதுனாலதான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, ஆமாங்க. என்ன காரணத்துக்காக வெளியேற்றினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எனக்கே புரியலைங்க, அந்த கேள்விக்கான பதில் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா எனக்கு உறுதியா சொல்ல முடியும், அது வெளியேற்றினதுனாலதான் இந்த மாதிரி தண்ணி அளவு குறைஞ்சிருக்கு, இல்லைன்னா குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 15 வருஷமா தொடர்ந்து நாங்கெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம், இது மாதிரி நடந்ததே கிடையாது. பொதுவா சதுப்பு நிலம் வந்து தன் பகுதியில் இருக்கக்கூடிய நீர் சேமித்து வைத்திருக்கக்கூடிய நீரை மாதிரி 3 மடங்கு அதிகமான நிலத்தடி நீரை மற்ற பகுதியில சுற்றி இருக்கிற பகுதியில சேமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு உண்மையான தகவல் தானா? அது உண்மையான தகவல். ஒரு கணக்கு சொல்லணும்னா, 1 ஏக்கர்ல உங்களுக்கு 5-6 மில்லியன் லிட்டர் தண்ணி தேக்கக்கூடிய கேப்பபிலிட்டி ஒரு சதுப்பு நிலத்துக்கு இருக்குங்க. இப்ப மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நில பாதுகாப்பு சட்டங்கள் மாதிரி ஒரு வலிமையான சட்டங்கள் மாநில அரசுகள்கிட்ட இல்ல, தமிழக அரசுகிட்ட இல்ல, அதனாலதான் இதை பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வலுவான சட்டங்கள் கொண்டு வரப்படணுமா மாநில அளவுல? இல்ல, சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கு, அதுல எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது. அது இல்லாத இது நேஷனல் வெட்லேண்ட் ஆஃப் ப்ரையாரிட்டின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு வெட்லேண்டுங்க தமிழ்நாடுக்கு. இதுவும் கழிவேலியும் பாயிண்ட் கேலிமரும் இந்த 3 சதுப்பு நிலங்களை தான் இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட்னு அறிவிச்சிருக்காங்க. ஐயூசிஎன்லயும் இது குளோபலி இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பு அந்த சட்டத்துக்கு இதெல்லாம் எல்லாமே இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதை வலுவாக்கி அந்த சட்டத்துல என்னெல்லாம் சொல்றதோ அதை செயல்படுத்தாததான் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டேட் லெவல்ல இதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குன்றதுதான் நான் சொல்ல முடியும். ஜெயஸ்ரீ, பொதுவாக சதுப்பு நிலத்தை பொறுத்தவரை சதுப்பு நில காடுகள் வந்து அங்க அதிகமா இருக்கும் இல்லையா? தற்போது முழுமையாகவே அழிவடைந்து, அதாவது பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கும் அந்த இடத்துல சதுப்பு நில காடுகள் இல்லை, அதனால பறவை இனங்களும் வந்து அந்த இடத்துல வராம எல்லாமே அழிவு நிலைக்கு உட்பட்டிருக்கு. இது பராமரிப்பு குறைவுன்னு சொல்ல முடியுமா? இங்க காடுன்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மரம்னு புரிஞ்சுக்க கூடாதுங்க. இங்க இருக்கிற புல் வகைகளை தான் நம்ம காடு, இது ஒரு யூனிக் ஃபாரஸ்ட் டைப், அந்த மாதிரி பறவைகள் தான் இங்க வரக்கூடிய. இது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, இங்க 133 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வருதுங்க. அதுங்களுக்கான உணவு இங்க கிடைக்கும்ன்றதுனால ஒரு ஃபீடிங் ஹேபிட்டாட்னு நாங்க டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வறண்டு போறதுனால என்ன ஆகும்னா, அது பெருசா அடிபடும், அடிப்பட்டு பறவைகள் வரத்துக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வருத்தம்னா, இதுதான் பேர்ட் சீசன். சென்னையை பொறுத்தன வரைக்கும், சவுத் இந்தியாவை பொறுத்தன வரைக்கும் இதுதான் பேர்ட் சீசன். இந்த டைம்ல வறண்டு இருக்குன்றதுதான் ரொம்பவே வருத்தமா இருக்கு.